பேரு சாண்டி. நான் யாரு? நான் மானட மயிலோட ஷோல கோரியோகிராஃபரா இருக்கேன். நீ கேளு. நான் சிம்பிளாலாம் இல்ல, கெத்தா தான் இருக்கிறேன். எடுபட்டா இதெல்லாம் ஹீரோ பண்ண ரசிக்கிறானுங்க. நம்ம பண்ண ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. படத்துல சும்மா தானே இந்த தடவை நம்ம வேலை செய்யணும், யார் பிளாக் ஷிப்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் என்னோட முழு வீச்சாக இருந்துச்சு. தம்பி போய் இப்படி உடைக்கணும்டா. முட்டை உடைச்சிருந்தா வேலை செய்யற போடா, சும்மா நின்றுட்டே இருக்காங்க. தம்பி மிக்ஸ் பண்ணு என்னது செக் பண்ணி பாப்போம். இது சக்கரன்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா அவர் செக் பண்ணி பார்க்கணுமா, எப்படி கரெக்டா இருக்கா, காரமா இருக்கா, இல்ல சக்கரா கரெக்டா இருக்கு. எவ்வளவு நேரம் அடிப்ப, அது எப்படி இது ஆயிடுச்சு. ஓகே இது போடு, இது போட வேணாம், கொஞ்சம் நல்லா இருக்கு இது ஓரளவுக்கு. பால் மடிமா போட்டுதான் டேஸ்டாவது, ரொட்டியா சுட்டாப்பலாம் போல ஃபுல் பால் மடிமா விடாதே. சத்துரா மாவு, சத்துரா மாவுல தோசை சாப்பிடுங்க, குழந்தைக்கு ரொம்ப விட்டமின் சி டி இ எஃப் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க கொடுத்துங்க. ஓகே சமையல் பாருங்க. நல்லா வரும். மையங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ. சரிப்பா, நீ மாவு எதை வச்சு மைதா மாவுன்னு சொல்ற? இல்ல பரோட்டா சாப்பிட்டுருக்கேன். டேஸ்ட் காண்பா. அட போப்பா, இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. ஓகே இப்போ ஸோ முட்டை அண்ட் மாவு மிக்ஸ் பண்ணி கேக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கேக்கோட ஸ்பெஷல் சொல்லு, ஐஸ்கிரீம் கேக்கு வெயில் வச்சாலும் இருக்கும், இங்கே கேக்கு எந்த இடத்துல வச்சாலும் இருக்கும். அப்படி ஒரு கேக் தான் செய்ய போகிறோம். மரியாதை இருக்கும் இல்லை சாரா தம்பி, எல்லாம் இவங்களும் சேர்ந்து கேட்க பண்ணுறீங்க. டைம் ஸ்டார்ட் நவ் பண்ணு. அவன் அங்கே ஒரு ஜோக் பண்ணுறான் பாரு, இரு அங்கே பாரு, பண்ணுன்னு அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணு பண்ணு. இல்லப்பா இன்னொரு 10 நிமிஷம் பண்ணு. ஓகே இது ஒரு ஜோக் அடுத்தது. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஜோக் பண்ணுறது? ஜோக் பண்ணுறது தப்பு இல்லை, அவங்க அவங்களை சிரிக்க வைக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சீரியஸா இப்பதான் சக்கரை. சீரியஸ் எப்படி? உனக்கு லவ் வீடியோ இருக்கு, நல்லா ஹேண்ட்ஸமா இருக்க, ரெண்டு பேர் இருக்கீங்க, இவன் அடிக்கடி வரா ஷோ டிமாண்ட் கூப்பிடுறாங்க மக்களால, நீ எது திடீர்னு ஷோக்கு வந்த? லவ் வீடியோனா அப்ப உங்களுக்கு ஈஸி. அப்படி சொல்ல, நீங்க ஒரு டயலாக் அசார்ட்ட அப்படி சொல்லி பாருங்க. அசார் அசார நினைச்சிட்டு சொல்லி பாருங்க. நீங்க ஆசைப்படல, நான் விரும்பல, நடந்த பயமா இருக்கு. பாய் ஆண்டி. உடனே பாய் கட்டுது.
கேண்டா இரே மேல நடரை நடிச்சிட்டு இருக்க. சபா 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 சபா. நீ அவர் இங்க வராம பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுகர் போடுங்க. சுகர் பாட்டர் போடுங்க. எனக்கு மிதுனே நம்பிக்கை இல்ல. மிதுன் நிலையும் எனக்கு ஊமால் நம்பிக்கை இல்ல. உன்கிட்ட வந்த மாதிரியா போடு 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 போடு. யாரு அசாரு? அவன் திங்க வச்சிருக்காங்க எல்லாத்தையும். அசாரு இன்னும் காலி பண்ணலாம். பிளாக் ஷீப் புரியுதா உனக்கு? ஆல்ரெடி திங்கு திங்கு தான் புரியுது புரியுது. என்னாச்சு இப்ப இவன் பிளாக் ஷீப் பண்ணா இவனை திட்டிட்டு இருந்தா? ஆமா என்ன பிளாக் ஷீப் பண்ணா என்ன திட்டிட்டு சிம்பிளா பிளாக் ஷீப் பண்ணா சிம்பிளா சொல்லுமா? ஒண்ணே பிளாக் ஷீப்னா நீ எப்படி ஒண்ணே திட்டிப்பியா? கண்ணாடி பார்த்தானே திட்டிப்பேன். இல்ல இல்ல வெக்கமல்ல பூ அதிர்ச்சி அவ திட்டிப்பேன். காரு தப்பு நடக்கிற இடத்துல என்னால பொறுத்துக்க முடியாது. அது எங்க அப்பா சின்ன வயசுல கூட உங்க அப்பா? ஆமா உண்மையிலே ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருந்தாரு. அப்ப கூட அப்பா கேட்டேன், அப்பா என்ன பண்ணு? ஊர்ல ரோட்ல இருந்து ரோடு இருந்துச்சு. அப்ப மணல் ரோடு இருந்துச்சு. அப்ப எங்க அப்பா போயிட்டு இருக்காரு. அப்பா என்ன பாங்க ஏதோ பண்றாரு கேட்டேன். அவர் வந்து திருட்டு பா பண்றாரு அப்பா. அப்ப இந்த கோலாகுல எல்லாம் அது பேசிட்டு இருந்தாரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் அதிர்ச்சி ஜோக் பண்ணிட்டு இருந்தான். அதிர்ச்சி வந்துட்டு அசார செய்ய செஞ்சுக்கிட்டு இருந்தான்.